بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிக்கினிய சகோதரர்களே, தினம் ஒரு குர்ஆன் வசனம், அதனுடைய விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 2வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்து சொல்லி காட்டுகிறான். அதில் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னால், இது வஆதுனா மூசா 40 லைலத்தன் மூசாவுக்கு 40 இரவுகளை நாம் வாக்களித்தோம். அவர்கள் காலை கன்றை கடவுளாக வணங்கினார்கள், அநீதி இழைத்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல வந்து பல்வேறு செய்திகள் இருக்கிறது. முதல்ல உள்ள செய்தி என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வந்து ஃபிரௌன் இடத்திலே பிரச்சாரம் செய்து ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து அந்த மக்களை வென்றெடுத்து கடல் பிளக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, வந்துடுறாங்க. அப்போ ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு, அதுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய சம்பவமாக தான் இது இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வந்து மலைக்கு அழைக்கிறான். தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு அல்லாஹ் அழைக்கிறான். அப்போ முதல்ல என்னன்னு சொன்னால், இது ஒரு 30 இரவுகள் தான், பின்னால் வந்து அது 10 இரவுகளாக அதிகப்படுத்தப்படுகிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்து பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கும்போது, அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கும்போது, அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, காலை கன்ற கடவுளாக வணங்கக்கூடாது, இதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஃபிரௌனையே கடவுள் என்று வணங்கிய ஒரு சமூகம், அதையெல்லாம் தவறு என்று சொல்லி தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அவங்க வந்து அந்த மலைக்கு பயணம் போன உடனே இங்கே என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், மறுபடி எந்த நிலைக்கு வந்தார்களோ அதுக்கே மறுபடி ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுது. அங்கே ஜாமிரிங்கிறவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன இடத்தினுடைய காலினுடைய மண்ணை எடுத்து அவன் என்ன செய்கிறான், ஒரு காலை கன்று மாதிரி அந்த சிற்பங்களை, அந்த நகைகள் இதையெல்லாம் உருக்கி ஒரு காலை கன்று மாதிரி ஒன்றை உருவாக்கி அது ஒரு சத்தம் போடுது. அந்த சத்தத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு விதமான குழப்பம் வந்துடுது. இதுதான் கடவுளாக இருக்குமோ, மூசா தப்பாக போயிட்டாரு, தவறாக போயிட்டாருன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கை தவறுன்னு சொன்னாங்களோ அந்த தவறுக்கு அந்த சமூகம் கொண்டு போகக்கூடிய வேலையை ஜாமிரி என்ன செய்யறான், செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க பின்னால வர்றாங்க. வந்த பிறகுதான் இங்க நடக்கக்கூடிய அநியாயத்தெல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் அவங்க கோவப்படுறாங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தெல்லாம் கொடுத்துருக்கிறான், எவ்வளவு பெரிய சான்றுகளை கண்டவங்க, கடல் பிளக்கக்கூடிய சான்றை கூட பார்த்தவங்க, அப்ப மறுபடியும் நீங்க இப்படி ரிவர்ஸ்ல போறீங்களே அப்படின்னு சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சகோதரர்கிட்ட கூட என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோவப்படுவாங்க. அப்போ இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அதில் வருகிறது. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இதில் சில விஷயங்களை கவனிக்கணும். அல்லாஹ் வந்து தூர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, அல்லாஹ் வந்து அந்த எழுதப்பட்ட பலகையால் எழுதப்பட்ட ஏட்டை அல்லாஹ் கொடுக்குறான், ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ நமக்கு அல்லாஹ் வந்து எப்படி வேதத்தை கொடுத்துருக்குறான், ஒளி வடிவில் தான் வந்திருக்குது. அதான் அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து நமக்கு இப்படின்னு வரக்கூடிய இந்த வேதம் என்பது ஒளி வடிவு தான், சவுண்டு தான். அல்லாஹ் வந்து வேதத்தை வந்து எழுத்துல கொடுக்கல. இப்போ நம்ம ஓதிட்டு இருக்கோம்ல குர்ஆன் என்பது, அது வந்து எழுத்தில் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன இல்லை, எழுத்துல அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் வந்து ஒளி வடிவில் தான் திருமறை குர்ஆனை தந்திருக்கிறான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து வேதத்தை எப்படி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு கேட்டா, பலகையில் எழுதப்பட்ட ஒரு ஏட்டாவையே அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கறான். அப்படி நேரடியாகவே அவங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப அது மாதிரி ஒரு ஏட்டை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்ப இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு அழைக்கப்பட்டாங்கல்ல, அப்பந்தான் அவங்களுக்கு இந்த வேதம் கொடுக்கப்படுகிறது. இந்த வேதம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் பண்ணியிருக்கிறாங்க. இது குர்ஆன்லேயே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபிரௌனை எதிர்த்து பேசினது, ஃபிரௌன்கிட்ட போய் கொள்கையை சொன்னது, இது மாதிரி நிறைய விஷயங்களை அந்த மக்களை வென்றெடுத்து, இஸ்ராயல் மக்களை வென்றெடுத்து, கொள்கையின்பால் வென்றெடுத்து கொண்டு வந்தது, இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்கையை சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்கணும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பிரச்சாரம் பண்ண அந்த நேரத்திலெல்லாம் அவங்க கிட்ட வேதம் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. வேதம் எப்போ வருது? இந்த பிரச்சாரம்லாம் போன பிறகு, தூர்மை என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு அழைக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், இறை தூதராக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுக்குறான். அப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், அல்லாவிடமிருந்து அவனுடைய கொள்கையை சொல்வதாக இருந்தால் அவன் வந்து வேதத்தின் மூலமாகவும் சொல்லுவான். இறை தூதர்களுக்கு அந்த வேதத்தை கொடுக்காமல் அவங்களுடைய உள்ளுணர்விகளிலும் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த செய்திகளை போடுவான் அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதத்தை கொண்டு பிரச்சாரம் செய்யறதுக்கு முன்னாலேயே வேதம் இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப வேதம் இல்லாம பிரச்சாரம் பண்றதா இருந்தா எப்படி பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன வந்துச்சு, சுயமா சொல்ல முடியுமா, அல்லாஹ் மட்டும் நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் சார்பாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களோ அதை அவங்க சொந்தமா சொல்ல முடியுமா? அல்லாவிடம் இருந்துதான் அவங்களுக்கு வந்திருக்கும், அந்த அடிப்படையில் தான் அவங்க பிரச்சாரம் பண்ணியிருப்பார்கள். அப்போ வேதம் இல்லாவிட்டாலும் நபிமார்களுடைய உள் உணர்வுகளிலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுடைய செய்தியை போடுகிறான். அந்த அடிப்படையிலேயே நபிமார்கள் பிரச்சாரமும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இதை எதனால நம்ம இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குறைந்த சதவீதம், ஒரு 2% உள்ள ஒரு மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மட்டும்தான் போதும் அப்படின்னு நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவங்க குர்ஆனுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரம். குர்ஆன் மட்டும் என்று போதும்னு சொல்லக்கூடியவங்க நபிமார்களுடைய சொல்லலாம் கேட்க தேவையில்லை, அதெல்லாம் ஒரு வரலாறு தான், குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அரிதான, ரொம்ப குறைவான சிலர் இதை ஒரு கருத்தாக வந்து விதைக்கிறார்கள், இந்த நச்சு கருத்தை விதைக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் மட்டும் போதும்னு சொன்னா அது குர்ஆனுக்கே எதிரானுங்கிறது இந்த வரலாறை பார்க்குறோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வேதம் கொடுக்கறதுக்கு முன்னால அவங்களுக்கு செய்தி வந்திருக்கா இல்லையா, அதை அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அப்படியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதே மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி அவங்களுடைய உள் உணர்வுகளிலும் சொன்ன அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸுகளை பின்பற்றுகிறோம். அந்த ஹதீஸ் கூட நம்ம எப்படி பின்பற்றுறோம், குர்ஆனுக்கு முரண்படாமல் வரக்கூடிய செய்திகள். ஏன்னா வகி வகிக்கு முரண்படாது இல்ல, குர்ஆன் என்பது வகி, ஹதீஸுகளும் வகிதான். அப்போ ஒரு வகி என்பது வகிக்கு என்ன செய்யக்கூடாது, முரண்படக்கூடாது. அப்ப அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் பின்பற்ற வேண்டும், நபிமார்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் குர்ஆனுக்கு முரண்படாத இருக்கும் வகையில் நம்ம அதையும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தியும் இந்த வரலாற்றில் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்பதையும் இன்று ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தினுடைய விளக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்